Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இமெயில் நம்ம மொபைல்ல இமெயில் ரெண்டு மூணு இமெயில் இருக்கும். ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறேன். பட் பாருங்கள், இமெயில் ஓப்பன் ஆகுது, ஒரு நாலஞ்சு இமெயில் இருக்குது. ஸோ பாருங்கள், அகெயின் செக் பண்ணுறேன், என்னால் எதுவும் பண்ண முடியலை. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமெயில் தான் வருது, எதை கிளிக் பண்ணாலும் சைன் அவுட் பண்ண முடியல. ஸோ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம எதில் பார்க்கணும் அப்படின்னா, ஆப் மேனேஜ்மெண்ட், அங்கே பாருங்கள், ஆப் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆப் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கன்னா, ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட் ஆப்ஸ் இருக்கும், பட் அது கிடையாது. ஒன்ஸ் பேக் வந்துடுங்க, ஆப் லிஸ்ட் இருக்கும். ஸோ ஆப் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லோட் ஆகும், லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ வந்து வியூ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயிலுங்கிற அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், மெயில் இருக்கும், மெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓப்பன் பாருங்கள், ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் கரண்ட்டில் என்ன மெயில் லாகின் ஆகிருக்கும் அந்த மெயில் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மேலே மெனு டச் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே எல்லா மெயிலும் இருக்கும். ஸோ எந்த மெயில் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த மெயிலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் மேலே மூணு புள்ளி இருக்கும், அந்த புள்ளி செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த மாதிரி தான் வரும். அங்கே பாருங்கள், மேனேஜ் செட்டிங்ஸ், மேனேஜ் அக்கௌண்ட்டு. மேனேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா மல்டிபிள் யூசர், அது கீழே கூகுள்னு ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் பாருங்களா, கூகுளை கிளிக் பண்ணுங்கள், அதில் எல்லா மெயில் ஐடியும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு புள்ளி இருக்கும். ஸோ பாருங்கள், நாலு இமெயில் ஐடியுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த புள்ளியை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் என்ன வருதுன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. அந்த புள்ளியை டச் பண்ணிங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட் எஸ்ன்னு கேட்கும். யா ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் போயிடுச்சு, பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தாங்க ஒரு இமெயிலை எப்படி டெலிட் பண்ணுறதுங்கிறது தான் ஆப்ஷன். தேங்க்யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.